கேரள நடிகை பாலியல் இன்னலுக்கு ஆளான வழக்குல இப்போ பரபரப்பான திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு சினிமா படப்பிடிப்பு முடிஞ்சு கார்ல திரும்ப கேரளத்தின் பிரபலமான நடிகை ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கடத்தப்பட்டு கடுமையான பாலியல் அத்துமீறலுக்கு ஆளான வழக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இப்ப பரபரப்பான திருப்பத்தோட பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு நடிகையை கார்ல கடத்தி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கார் டிரைவரான சுனில் குமார் அப்படிங்கிற பல்சர் சுனில் கைது செய்யப்பட்டாரு போலீசார் நடத்தின விசாரணையில இறுதியா நடிகர் திலீப் குமார் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படின்னு தெரிய வந்துச்சு அதை கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாரு இப்போ ஜாமீன்ல வெளியில இருக்காரு விசாரணை மந்தமா போயிட்டு இருந்த சமயத்துல சில மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு உள்ள புகுந்து வழக்க இயக்குனர் பாலச்சந்திரகுமாரின் வார்த்தைகள் நெருக்கமான நண்பரா தான் இருந்தாரு பாலச்சந்திரகுமார் பாலச்சந்திரகுமாரின் திலீப் நடிக்க மறுத்ததனாலதான் ரெண்டு பேருக்கும் பிணக்கம் ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா திலீப்க்கு எதிரா சில ஆதரங்களை வெளியிட்டு இருந்திருக்காரு பாலச்சந்திரகுமார் பல்சர் சுனில தனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு திலீப் ஆனா நடிகைய பாலியல் அத்துமரல் செய்யறதுக்கு முன்னாடியே பல்சர் சுனிலும் திலீப்பும் நட்பா இருந்ததாவும் ரெண்டு பேரையும் ஒன்னா பாத்திருக்கேன் அப்படின்னு பாலச்சந்திரகுமார் சொல்லிருக்காரு நடிகை பாலியல் கொடுமை செய்யப்பட்ட வீடியோவை திலீப் பார்த்ததாவும் தன்னை கைது செஞ்ச போலீஸ் அதிகாரிகளை கொலை செய்ய திலீப் சதி திட்டம் தீட்டாரு அப்படின்னு புது புது தகவல்களை வெளியிட்டாரு பாலச்சந்திரகுமார் இது தொடர்ந்து குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணை டாப் இயர்ல எகிருச்சு நடிகை பாலியல் வழக்கோட அதிகாரிகளை கொலை செய்ய திட்டமிட்டாரு அப்படின்னு சொல்லி புதிய வழக்கம் இப்ப திலீப் மேல பாஞ்சிருக்கு திலீப் யூஸ் பண்ண மூணு மொபைல் போன்கள் உட்பட ஆறு போன்கள் இப்ப நீதிமன்றத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கு அந்த போன்களை ஆய்வு செஞ்சதுல திலீப்பின் மனைவி காவிய மாதவனுக்கு எதிரான சில டிஜிட்டல் ஆதாரங்களும் சிக்கிருக்கிறதா தகவல்கள் வெளியா இருக்கு திலீப்பின் சகோதரியின் கணவர் சூரஜனுடைய பரிசோதனைக்கு உட்படுத்தினதுல நடிகர் திலீப் அவருடைய ஃப்ரெண்டான பைஜு செங்கமநாடு அப்படிங்கிறவரோட பேசியிருக்காரு அந்த ஆடியோ கிடைச்சிருக்கு இது நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையே இல்ல ஒரு பொண்ணை காப்பாற்ற போய் கடைசியில நான் மாட்டிக்கிட்ட நான் தண்டனையை அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றதா அந்த ஆடியோல இருக்கு ரெண்டாயிரத்தி பேசின ஆடியோ அது சொல்லப்பட்டிருக்கு அது தன் குரல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு வாரியர் கிட்ட விசாரணை நடத்தினோ இது திலீப்போட குரல் தான் அப்படின்னு அவங்க அடிச்சு சொல்லியிருக்காங்க திலீப் சொல்லக்கூடிய அந்த பொண்ணு காவிய மாதவன் தான் அப்படின்னும் அவங்களுக்கு எதிராக மேலும் சில ஆதாரங்கள் சிக்கவும் அவரை விசாரிக்க குற்றப்பிரிவு போலீஸ்காரங்க மும்முரம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடந்த பதினொன்றாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி காவியா மாதவனுக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு ஆனா சென்னையில இருந்து கொச்சி வரதுக்கு கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி பதிமூணாம் தேதி புதன்கிழமை ஆழப்புழல இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு வரதா அங்க வச்சு விசாரணை நடத்திக்கலாம் அப்படின்னு காவியா தரப்பு சொல்லியிருக்காங்களா காவியா மாதவன் தன்னுடைய முதல் கணவருடைய வீட்டுல இருக்கும்போதே போதே திலீப்போட நெருக்கமா இருந்திருக்காங்க திலீப்பனுடைய மனைவியான மஞ்சு வாரியர் பேரு காலத்துல இருந்திருக்காங்க அந்த சமயத்துல திலீப் கிட்ட காவியா மாதவன் நெருங்கியிருக்காங்க அமெரிக்கா மற்றும் துபாய் திரைப்பட விழாக்கள்ல திலீப்போட காவியா நெருங்கினதை பார்த்த அந்த பிரபல நடிகை அத பத்தி மஞ்சு வாரியர் கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க இதனாலதான் திலீப் மஞ்சு வாரியர் பிரிஞ்சுதான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் திலீப்கும் காவிய மாதவனுக்கும் இரண்டாவது திருமணமே நடந்திருக்கு தங்களுடைய தொடர்பு பத்தி வெளியில சொன்ன நடிகைக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி காவிய மாதவன் தான் இதெல்லாம் திட்டமிட்டாங்க அப்படின்னும் இதுக்காகத்தான் திலீப் உள்ளிட்ட சில பேரை இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் தற்போதைய விசாரணையில தெரிய வரதா சொல்லப்பட்டிருக்கு இது மேடம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அவருக்காக நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு திலீப் ஏற்கனவே சொன்னதா இயக்குனர் பாலச்சந்திரன் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது திலீப் காப்பாத்த நினைச்ச அந்த மேடம் நடிகை காவியா மாதவன் தான் அப்படின்னு சந்தேகம் எழுந்திருக்கு இந்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நடிகை பாலியல் வழக்கு விசாரணையை முடிக்கணும் அப்படின்னு ஹை கோர்ட் சொல்லிருக்காங்களா இப்ப காவியா மாதவன் உள்ள வரதுனால விசாரணைக்காக மேலும் மூன்று மாதம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு குற்றப்பிரிவு சார்பில ஹை கோர்ட்ல இப்ப மனு போடப்பட்டிருக்கு காவிய மாதவன் கிட்ட நடத்தக்கூடிய விசாரணையில முக்கியமான தகவல்கள் வெளியாகும் அப்படிங்கிறாங்க இந்த வழக்கு பத்தி குற்றப்பிரிவு போலீஸ்காரங்க கிட்ட வாக்குமூலம் காவியாவுடைய அம்மாவான ஷியாமலா மற்றும் அவருடைய அப்பாவான மாதவன் இவங்க ரெண்டு பேருமே எங்க மக காவியாவை இந்த வழக்குல சிக்க வைக்கிறதுக்காக திலீப் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கதறி இருக்காங்க சினிமாவுக்கு வெளியில திரை நட்சத்திரங்களுக்குள்ள நடந்த மோதல்ல இன்னும் எத்தனை தலைகள் உருள போதோ